வணக்கம் நேர்களே, மற்றொரு சிறப்பு நேர்காணலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உலகமே கொரோனா வைரஸினுடைய அச்சுறுத்தலுக்கு உறைந்து போயிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இலங்கையினுடைய நிலவரப்படி கடந்த மாதம் 19ஆம் தேதி அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற ஊரடங்கு சட்டமானது சில மாவட்டங்களில் அவ்வப்போது தளர்த்தப்பட்டு மீண்டும் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. நாளை திங்கட்கிழமை 20ஆம் தேதி காலை 5 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரை சில மாவட்டங்களிலே ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட இருக்கிறது. இந்த நடைமுறையானது மறு அறிவித்தல் வரை தொடர்ச்சியாக இருக்கப் போகிறது. ஆபத்தான மாவட்டங்கள் என்று சொல்லப்பட்ட சில மாவட்டங்களிலே ஊரடங்கு சட்டங்கள் தளர்த்தப்படவில்லை. அதற்காக பகுதியளவிலே போலீஸ் பிரிவின் அடிப்படையிலே அதை பின்பு அது நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக தீர்மானித்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் ஏறக்குறைய 1 மாதங்கள் மக்கள் வீடுகளிலே தங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள், சமூக இடைவெளியை பேணி வந்திருந்தார்கள். ஆனால் நாளைய தினம் மீண்டும் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பும் முகமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடானது வழமையை விட உடனடியாக நீங்கள் திரும்ப முடியாது. சில சில கட்டுப்பாடுகள், சில சில விடயங்களை நீங்கள் அவதானித்துத்தான் அதனை செயற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த நேரத்திலே வந்து நாளை இந்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மக்கள் அந்த விடயங்களை எப்படி கரிசனை கொள்ள வேண்டும், அது சார்ந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை பேசிக் கொள்வதற்காகவும் இன்றைய சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய வைத்தியர் வைத்திய கலாநிதி திருச்சி சத்தியமூர்த்தி அவர்களை நாங்கள் இந்த சிறப்பு நேர்காணலிலே இணைத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மக்களுக்காக இந்த கருத்தை பதிவு செய்வதற்கு முதலில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளை காலை 5 மணி தொடக்கம் 8 மணி வரை தளர்த்தப்பட இருக்கின்ற இந்த ஊரடங்கு சட்ட வேளையிலே மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இது மக்களுக்கு எவ்வாறு அமையப் போகிறது? இந்த பகுதியில் அதாவது சமூகத்தில் தொற்று இல்லை என்பதை பல பரிசோதனைகளின் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. இருப்பினும் இலங்கையில் இந்த தொற்றுக்கான அபாயம் நீங்கிவிடவில்லை. ஏனெனில் இந்த தொற்று விரைவாக பரவக்கூடியது. ஒரு சிலரில் அதாவது தொற்று வெளிப்படாமல் அவர்கள் வைரஸை கொண்டிருக்கக்கூடும். ஆகவே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக ஏற்கனவே சுகாதாரத்துறையினர் அறிவித்த இந்த சமூக இடைவெளி, கைகள் கழுவுதல், முகத்தில் தொடாமல் இருத்தல் மற்றும் நெருங்கி பழகும் இடங்களுக்கு செல்லுதை தவிர்த்தல் ஆகியவற்றை அவர்கள் பின் கை கொள்ள வேண்டும். இது ஒவ்வொருவரும், ஏனெனில் இந்த வியாதியானது உலக சுகாதார ஸ்தாபனமும் ஏனைய சுகாதாரத்துறையினரும் இது பற்றி அவர்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில சமயங்களில் ஒரு சில வருடங்கள் நீடிக்கலாம். இருப்பினும் அது ஒரு சிலரிடைய தொற்று காணப்பட்டால் அதை விரைவாக கட்டுப்படுத்த முடியும். இந்த ஊரடங்கு சட்ட தளர்வானதை வடமாகாண சுகாதார இல்லாவிட்டால் யாழ்ப்பாண சுகாதார சேவைகள் என்ற சார்பிலே நீங்கள் இதற்கு எந்த அளவு பரிந்துரை செய்கிறீர்கள்? இதனுடைய தளர்வு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? ஆம், இது ஒரு உயர்மட்ட முடிவுகள். ஆகவே இதை சுகாதார அமைச்சம் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகளும், இது தவிர உலக சுகாதார ஸ்தாபனம் இது போன்ற பல்வேறு வல்லுநர்களோடு எடுத்த முடிவு. ஆகவே அவற்றை மதித்து அதன்படி மக்கள் நடந்து கொள்ள வேண்டும். உலகம் பூராவும் சில இடங்களில் ஊரடங்கும், சில இடங்களில் ஊரடங்கு தளர்வும் நடைமுறையில் இருக்கின்றது. இருப்பினும் இங்கே ஊரடங்கு தளர்வாயினும் பொதுமக்கள் ஒன்று கூடுவதையோ, பொதுமக்கள் அதாவது பழையபடி அவர்கள் திடீரென பழைய சேவைகள் அனைத்தையும் வழங்குவதாக எண்ணிவிடக்கூடாது. ஆகவே அவற்றில் அவர்கள் மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். சுகாதார பணிப்பாளர் அனில் ஜெயசிங் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் ஆபத்தான எல்லைக்கோட்டை தாண்டிவிட்டோம், ஆனாலும் ஆபத்து எங்களை குறையவில்லை, இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் இந்த காலகட்டத்திலே, இந்த ஊரடங்கு சட்ட தளர்வான காலகட்டத்திலே, இந்த கொரோனா கிருமியினுடைய தொற்று மக்களை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துமா? இது பற்றி தெளிவாக கூற முடியாவிட்டாலும் இலங்கையை பொறுத்தளவில் இப்போது பல்வேறு ஆய்வுக்கூடங்களில் இதனை பரிசோதிப்பதற்கான வசதிகள் இருக்கின்றன. இது தவிர பொதுமக்களும் சுகாதாரத்துறையினரும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் விரைவாக சந்தேகம் கொண்டு ஒருவரை அடையாளப்படுத்தி பரிசோதிக்கக்கூடிய வசதிகள் இருப்பதனால் இவ்வாறு ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் விரைவாக அவரை கண்டுபிடித்து அவர் சார்ந்த சூழலில் உள்ளவர்களை
கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே நீண்ட காலமாக ஊரடங்கை வைப்பதன் மூலம் அன்றாட தேவைகள், சில அத்தியாவசிய தேவைகள் வந்தவர்கள் தடுக்கப்படுவதனால் சில சமயங்களில் சில பாரதூரமான விளைவுகளும் ஏற்படக்கூடும் என்பதனாலே அரசாங்கம் இதை தளர்த்தியுள்ளது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பொதுமக்கள் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரையிலே வந்து 17 பேர் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதிலே மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது இப்போது? மேலும் அவர்களோடு பழகியவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்களுடைய நிலவரமும் எப்படி இருக்கிறது? குறிப்பாக 17 பேரில் ஒருவர் மாத்திரம் கொழும்பு தொற்று நோயியல் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர் இன்னும் சில தினங்களில் இங்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். முதலாவதாக இனம் காணப்பட்டவர். இது தவிர ஏப்ரல் மாதம் 1-3 அனுப்பி வைக்கப்பட்ட 6 பேரில் 3 இன்று குணமாகி இன்று மாலை அவர்களது வீடுகளுக்கு வந்து சேருவார்கள். இவர்களுக்காக நாங்கள் விசேடமான ஆம்புலன்ஸ் வண்டியை அனுப்பியிருக்கின்றோம். அவர்களை அழைத்து அவர்களது வீட்டில் இருக்கும்படி கூறியிருக்கின்றோம். அவர்கள் தொடர்ந்தும் கண்காணிப்பில் இருப்பார்கள். குறிப்பாக அவர்கள் 3 வாரங்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடாது. அவர்களை இங்கு சுகாதாரத்துறையினரும் ஏனையவர்களும் கண்காணிப்பார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியும் வரும். ஆகவே அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று பொதுமக்கள் பதட்டம் பட தேவையில்லை. ஏனெனில் அவர்களுக்கு 2 தடவைகள் பரிசோதிக்கப்பட்டு தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள். ஆகவே அவர்கள் இன்னும் 3 கிழமைகளுக்கு பின்னரும் பரிசோதிக்கப்பட்டு முற்றாக தொற்று இல்லை என்பதை மேலும் 1 தடவை அவர்கள் வீட்டில் இருக்கும் போதும் உறுதிப்படுத்தப்படும். இலங்கையினுடைய மாவட்டங்களின் தரவுகளிலே யாழ் மாவட்டம் 4வது இடத்தில் இருக்கிறது. இந்த கொரோனா நோய் தொற்றாளர்களினம் காணப்பட்ட மாவட்டங்களில் ஆரம்பத்தில் ஆபத்து நிறைந்த மாவட்டமாகவும், தொடர்ச்சியாக இந்த ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும்போது 1 நாள் மாத்திரம் 19ஆம் தேதி அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் 23ஆம் தேதி மாத்திரமே தளர்த்தப்பட்டு மீண்டும் அமல்படுத்தப்பட்டு இன்று வரை யாழ்ப்பாண மாவட்டம் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படவில்லை, நாளைய தினம் தளர்த்தப்படுகிறது. இவ்வாறாக ஆபத்து நிறைந்த மாவட்டம் என்று அடையாளம் காணப்பட்ட அந்த மாவட்டத்தை இந்த ஊரடங்கு சட்டத்தை தளர்த்துவதானது எந்த அளவிற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம்? உண்மையில் உங்களுக்கு தெரியும், இங்கே சுகாதாரத்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினரும் இந்த கொரோனா தொற்றில் மிக முக்கியமான பங்கை செலுத்தியிருந்தார்கள். குறிப்பாக வேற்று நாட்டொன்றில் வந்து அரியாலையிலிருந்து குறிப்பிட்ட அந்த சமய நிகழ்வுக்கு பின்னர் போதகர் சென்ற பின்னர் அவர் அங்கு தொற்றில் இருக்கின்ற போதே உடனடியாகவே விரைவாக செயல்பட்டு அவரோடு தொடர்புபட்ட 20 பேரை மிக விரைவாக அவர்கள் தனிமைப்படுத்தி செய்தமை மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக அமைகின்றது. அதை இங்கே இருக்கின்ற மாகாண சுகாதார சேவை பணிப்பாளரும் அவருக்கு கீழ் இருக்கும் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அங்கு கடமையாற்றுவர்கள் மிக விரைவாக செய்ததன் காரணமாக வேறு ஒருவருக்கும் தொற்று ஏற்படாத சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. பொதுமக்கள் உண்மையில் அதை பாராட்ட வேண்டும். குறிப்பாக பலாலியில் தடுத்து வைக்கப்பட்ட அந்த 20 பேரும் தடுத்து வைத்தமே மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இருந்தது. அந்த செயற்பாடில் பின்தங்கி இருப்பார்களான் எங்கள் சூழலில் பலருக்கு தொற்று ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும். நீங்கள் கேட்ட அந்த வினாவுக்கு குறிப்பாக ஒருவர் மாத்திரமே சூழலில் முதல் தடவையாக தாவடிப்பகுதியிலிருந்து நாங்கள் அவர்களை வைத்தியசாலைக்கு அழைத்து வந்தோம். மிகுதி 20 பேரில் 16 பேரும் தடுத்து வைக்கப்பட்ட, அதாவது மிக 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 சந்தேகத்தின் அடிப்படையிலே தனிமைப்படுத்தப்பட்ட காரணமாகவே அவர்களை விரைவாக நாங்கள் தனிமைப்படுத்தி அவர்களை பரிசோதனை செய்து கண்டுபிடித்ததன் காரணமாக இதை நாங்கள் வடிவாக ஆராய்ந்தால் வேறு எமது சூழலில் யாழ்ப்பாணத்தில் வேறு இடங்களில் நாங்கள் இப்போது 300க்கும் மேற்பட்ட இந்த பரிசோதனைகளை செய்திருக்கின்றோம். இது தவிர பல இடங்களில் வைத்தியசாலைகள் எல்லாம் இந்த தொற்று உள்ளானவர்கள் குணங்குறிய உள்ளவர்களோடு வருபவர்களையும் பரிசோதித்திருக்கின்றார்கள்.
இந்த சந்தர்ப்பங்களில் சூழலில் வேறொருவருக்கும் தொற்று காணப்படவில்லை. ஆகவே இந்த இந்த தொற்று ஏற்பட்ட விதம் இங்கு இருக்கின்ற வைத்திய வசதிகள் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கமானது இந்த முடிவை எடுத்திருக்கின்றது. ஆகவே அவற்றை பொதுமக்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று கொரோனா தொற்றானது சில வருடங்களுக்கு நீடிக்கலாம். ஆகவே நாங்கள் இனி பல மாதங்கள் இவ்வாறு நீடித்தால் ஒன்று கொரோனா தொற்று உள்ளவர்களை விரைவாக கண்டுபிடித்து சிகிச்சை அளித்து கட்டுப்படுத்த வேண்டும் சூழலில், இரண்டாவது நாங்கள் எங்களுடைய அன்றாட தேவைகளையும் நாங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். அந்த வகையில் எடுக்கப்பட்ட முடிவாகவே நான் கருதுகின்றேன். ஆகவே இது ஒரு உயர்நிலையில் எடுக்கப்பட்ட முடிவை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அனைவரும் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இந்த தொற்று வரலாம், தடுப்பதற்கான எல்லா வழிகளையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதை நாங்கள் பின்பற்றாவிட்டால் சில சமயங்களில் நான் ஒரு சிலர் கேட்கலாம், ஊரடங்கை நீங்கள் தொடர்ச்சியாக பேண வேண்டும் என்று. ஆனால் எங்களுடைய சூழலில் மிக வல்னரபிள், அதாவது மிக பாதிக்கப்பட்டவர் இருக்கிறார்கள். கடுமையான ஒரு இருதய நோயாளி இருப்பார், மிகவும் அவசியமாக ஒரு சிகிச்சையை பெற வேண்டியவர் இருப்பார், மிக அவசியமாக அவர் ஏதாவது ஒரு சேவையை பெற வேண்டியவர் இருப்பார். இவை அனைத்தையும் நாங்கள் முற்றாக தொடர்ச்சியாக மறுத்து கொண்டு செல்ல முடியாது. அது பாரிய விளைவை ஏற்படுத்தும். குறிப்பாக ஒரு மாதம் பொதுமக்கள் இந்த அரசினுடைய ஆலோசனை ஏற்று பொதுமக்கள் மிகவும் அவதானமாக வீடுகளில் இருந்து கொண்டது ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடு. ஆனால் இது ஒரு மாதமாகிவிட்டதனால் பல்வேறு ஏனைய நெருக்கடிகள் இருக்கின்றன, அவையும் தீர்க்கப்பட வேண்டும். நீங்கள் உலக நாடுகளை எடுத்துக்கொண்டீர்களானால் வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு விதமாக இப்போது கையாண்டு கொண்டு வருகின்றார்கள். இலங்கையை பொறுத்தளவில் சுகாதார அமைச்சு மிக கச்சிதமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆகவே அவர்களுடைய மிக அவதானமான செயல்பாடு, இதில் பல வைத்திய நிபுணர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நோய் பரம்பலை கண்டுபிடித்தல், நோய் பரம்பல் எவ்வாறு அதாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பற்றி ஒரு உயர்நிலை தீர்மானங்களின் படியே இது எடுக்கப்படுகின்றது. இருப்பினும் பொதுமக்கள் இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் மிக அவதானமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக வைத்தியசாலைக்கு வருபவர்களாயின் அவர்கள் மிக முக்கியமான வியாதியாயின் அவர்கள் கட்டாயம் பெற வேண்டும். நாங்கள் அவர்களுக்கான சேவைகளை மிக விரைவாக வழங்கி அனுப்ப இருக்கின்றோம். அவ்வாறே அவர்கள் ஒரு பொது சேவை ஒன்றை பெறுவதாயினும் மிகவும் அவதானத்தோடு சென்று மிக விரைவாக பெற்று செல்ல வேண்டும். அவர்களுக்கு எப்போதும் ஒரு சிறிய பயம் ஒன்று இருந்தால் நல்லம், அதாவது இந்த தொற்றை ஏற்படாத வகையில் இலங்கை மக்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். குறிப்பாக பல சுவதேகிகளும் மிக அவதானமாக இருக்கணும். தான் தன்னால் ஒரு இன்னும் ஒரு மிக வயதானவர் அல்ல வருத்தக்காரருக்கு இந்த வியாதியை காவியாக இருந்து பரப்பக்கூடாது. இந்த இவ்வாறான எண்ணங்கள் பல மாதங்களுக்கு நீடிக்க வேண்டும். ஆகவே அவற்றை கருத்தில் கொண்டு நாங்கள் அனைவரும் செயற்பட வேண்டும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில், யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுவிஸ் நாட்டிலிருந்து வந்த மதகுருவால் ஏற்பட்ட தொற்றாளர்கள் தான் இதுவரையில் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். வேறு எந்த வழியிலுமே புதிய தொற்றாளர்கள் காணப்படவில்லை. இல்லாவிட்டால் இனம் காணப்பட்ட தொற்றாளர்கள் வேறு வழியில் வந்தவர்களும் அல்ல, சுவிஸ் மத போதகரோடு தொடர்புபட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் 17 பேர். இதிலே யாழ் மாவட்டத்தினுடைய நிலையில் முதல் 7 நோயாளர்கள் இனம் காணப்பட்டு ஒரு வாரத்தின் பின்பு தான் அடுத்த நோயாளிகள் இனம் காணப்பட்டிருந்தார்கள், தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அடுத்த நோயாளிகள். அந்த குறிப்பிட்ட அந்த காலத்திலே அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு முதல் பரிசோதனையில் அவர்கள் யாருக்குமே தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு வாரத்தின் பிறகு செய்யப்பட்ட பரிசோதனையில் தான் தொற்று ஒருவர் இனம் காணப்பட்டு படிப்படியாக இனம் காணப்பட்டிருந்தார். அப்படியானால் முதலில் இந்த 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் என்று சொன்ன இந்த காலகட்ட பகுதியை அரசாங்கம் 21 நாட்கள் என்று நீடித்திருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த மத போதகர் வந்த காலத்திலிருந்து எமது யாழ் மாவட்டத்தில் இனங்காணப்பட்ட நோயாளியினுடைய காலத்தை பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு மாதங்களுக்கு உள்ளேயே அவர் நோய் தொற்றுக்கு இலக்காக இருப்பதை காண முடிகிறது. அப்படியானால் இந்த வைரஸினுடைய பரவலானது இன்னும் இனங்காணப்படக்கூடியவர்கள் இருப்பார்களா?
இது பற்றி மிக அதாவது தெளிவாக கூற முடியாது, சந்தேகம் நிலவுகின்றது. குறிப்பாக இந்த வைரஸ் கிருமியானது சில நேரம் அவர்கள் பரிசோதனையின் பொருட்டு -80 வகை செல்சியஸில் பல வருடங்கள் அந்த வைரஸ் உயிர் வாழும். அது அந்த பழையபடி அந்த டெம்பரேச்சரை குறைக்கின்ற போது, பழையபடி நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும்போது வைரஸ் வரும். இந்த வைரஸானது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், வைரஸ் உடலிலே அல்லது வெளியில் உள்ள இடங்களிலேயும் போயிருக்கக்கூடும், ஆனால் சில நாட்களில் அழிவடைந்து விடக்கூடும். இந்த வகையில் இந்த தொற்றிய வைரஸானது, இவர்களுக்கு தொற்றிய வைரஸானது பல்வேறு நிலைகளிலே சாதாரணமாக இருந்து பெருகியிருக்கலாம். உதாரணமாக ஒருவருக்கு தொற்று ஏற்பட்ட உடனே வைரஸ் அவர் சிறிய எண்ணிக்கையிலேருந்து கூடிக்கொண்டு உடனே வரலாம். அப்போது ஒருவருக்கு பரீட்சிக்கும் போது வைரஸ் பெருகியிருந்தால் கண்டுபிடிக்கிறோம். சிலருக்கு வைரஸ் தொற்றி அப்படியே சில காலங்கள் தொற்றிய நிலையிலே கனகாலம் இருந்த பின்னர் திடீரென்று மீண்டும் தொற்று, அதாவது அவருடைய வைரஸ் அதிகரிப்பு ஏற்படலாம். சிலருக்கு ஒருவரிலிருந்து மற்றவருக்கு தொற்று ஏற்பட்ட பின்னர் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போது இந்த பரிசோதனைகளை யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சந்தேகிக்கப்பட்டவர்கள், தெல்லிப்பளை மற்றும் பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற வைத்தியசாலைகளிலும் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இது தவிர தாவடி, அரியாலை மற்றும் மானிப்பாய் மற்றும் அந்த மத நிகழ்வுக்கு சென்று வந்தவர்கள் எல்லோரிடமும் இந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டன. ஆகவே 300 மேற்பட்டவர்களிடையே இந்த பரிசோதனை செய்யப்பட்டு ஒருவரிடையும் காணப்படவில்லை. ஆகவே இந்த வைரஸ் ஒரு பொதுவான 99% எங்களுடைய சூழலில் இப்போது இல்லை. அது பொதுவாக அந்த பலாளியில் 20 பேர் மிக தொற்றுக்குள்ளானவர்கள் என்ற சந்தேகத்துக்கு அடிப்படையில் கொண்டு போனவர்களிடையே மாத்திரம் காணப்பட்ட என்ற முடிவுக்கு நாங்கள் வருகின்றோம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த வைரஸ் சில சமயங்கள் வேற்று நாடு ஒன்றிலிருந்து ஒருவர் வர முடியும், அல்லது வேறு மாவட்டத்திலிருந்து ஒருவரினூடாக வர முடியும், அல்லது இங்கே இருந்த ஒருவரிடம் வருமா என்ற ஒரு சந்தேகமும் எங்களிடையே இருக்கக்கூடும். ஆனால் இது பற்றி தெளிவாக கூற முடியாது. ஆனால் இங்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கே கொரோனா தொற்று வந்திருக்கின்றது. இந்த வைரஸானது எல்லாரையும் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு மிக விரைவாக பெறவும், தொற்றாதவர்களிடையே தொற்றே வராமல் பாதுகாப்பதற்கான வழிகளை, ஆனால் அவருக்கு தொற்று வராத நிலை எப்போது ஏற்படுமா என்றால் அவருக்கு, அதாவது இம்யூனிட்டி வர வேண்டும், எதிர்ப்பு சக்தி வர வேண்டும். இந்த நிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் ஒரு சிலரிடையே இந்த தொற்று ஏற்பட்டால் கூட பொதுமக்கள் பதட்டப்படக்கூடாது. பொதுமக்கள், அதாவது அவர்கள் இப்போது இருக்கின்ற சர்வீஸ், இப்போது இருக்கின்ற நடைமுறைகளை பின்பற்றி அவரை வைத்தியசாலையை கொண்டு வந்து அவரை கண்டுபிடித்து அவரோடு தொடர்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். இது பல மாதங்கள் தொடர இருக்கின்றன. ஆகவே இதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இன்று தொடக்கம் அல்லது நாளை தொடக்கம் யாழ்ப்பாணத்தில் இனிமேல் கொரோனா தொற்று வராதென்ற ஒரு நம்பிக்கை ஒருவரும் கொள்ள தேவையில்லை. 99% ஏனைய பகுதிகளில் இனம் காணப்படவில்லை, அந்த 17 பேர் மாத்திரம்தான் என்ற தரவுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஏனோ தானோ ஒன்று நடமாடக்கூடாது, எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த உலக நாடுகளை பொறுத்தவரையில் அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ், அதற்கு அடுத்தபடியாக பிரித்தானியா போன்ற நாடுகளிலே வந்து இதனுடைய பாதிப்பு என்பது அதிகரித்து கொண்டே சென்றிருந்தது. இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கை போன்ற சில தென்னாசிய நாடுகளையும் பொறுத்தவரையில் இதுவரையில் இலங்கையிலே 300 தாண்டவில்லை.
நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இறந்த வீதமும் குறைவாகத்தான் இருக்கிறது. இது அந்த கண்டத்திற்கு கண்டம் இருக்கின்ற ஒரு காலநிலை வித்தியாசத்தால் ஏற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பமா, இல்லாவிட்டால் இதை கட்டுப்படுத்திய முறையினால் இது குறைவாக காணப்படுகிறதா? இது ஒரு விஞ்ஞானபூர்வமான வகையில் இதற்கு பதிலளிக்க வேண்டும். ஆனால் எதிர்வு கூற முடியும். குறிப்பாக இந்த பகுதிகளிலே நிலவுகின்ற மிக வெப்பமான காலநிலையும் ஒன்றாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அது தவிரவும் இந்த நாடுகளிலே இருக்கின்ற மக்களிடையே ஒரு வகையான எதிர்ப்பு சக்தி காரணமாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஏனெனில் பல்வேறு வகையான வைரஸ் வியாதிகள் இந்த பகுதிகளிலே முதலில் வந்திருந்தால் இந்த கொரோனா அந்த எதிர்ப்பு சக்தியானது இந்த வைரஸுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை வழங்கியிருக்கும் என நம்பப்படுகின்றது. இது தவிர இங்கே இருக்கின்ற வித்தியாசமான இந்த வேக்சின் போடுற நடைமுறை இருக்குது. அந்த வேக்சின் ஏதாவது ஒன்றினுடைய எதிர்ப்பு சக்தி இதையும் தடுத்திருக்கலாம். இது தவிரவும் நாங்கள் மேலத்தைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் எங்களுடைய கலாச்சாரம் வந்து, அதாவது நாங்கள் மாலை ஆகியதும் வீடுகளிலேயே சென்றுவிடுவோம். நாங்கள் பெரும்பாலும் ஒன்று கூடி ஒரு பெரிய ஒரு உணவகத்தில் பல மணித்தியாலங்கள் கழிப்பதில்லை. பல்லாயிரக்கணக்கான நாட்கள் ஒன்று கூடி இருக்கின்ற பிரதேசங்கள் குறைவு. மேலத்தைய நாடுகளை எடுத்து கொண்டிருக்கலாம். அவர்கள் அடிக்கடி உணவு பழக்க வழக்கங்கள் அவர்கள் ஒன்று கூடுகின்ற முறைகள் ஆக இது பல்வேறு காரணங்களினால் அதிர்ஷ்டவசமாக இடையே இந்த நோயினுடைய பரம்பல் குறைவாக ஏற்பட்டது என்பதையும் கூற வேண்டும். குறிப்பாக இலங்கையில் மிக கச்சிதமான முறையிலும் இந்த தொற்று ஏற்பட்ட காலங்களில் மிக விரைவாக அரசாங்கம் சுகாதார அமைச்சும் நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதையும் நாங்கள் இங்கு குறிப்பிட வேண்டும். இந்த காலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி என்ற இந்த காலகட்டத்தில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட இருக்கிறது. இரவு 8 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. இது எந்த அளவிற்கு இந்த இரவு 8 மணியிலிருந்து 5 மணி வரை அமுல்படுத்தப்படுகின்றது ஒரு சாத்தியமான, இல்லாவிட்டால் ஒரு தேவையான ஒரு விடயப்பாடாக இருக்கு? ஏன்னா இரவு வேளைகளிலே நடமாட்டம் குறைவாக இருக்கும். இந்த நேரங்களில் அதை அமுல்படுத்துவதற்காக விஞ்ஞானபூர்வமான ஏதாவது காரணம் இருக்கிறது? குறிப்பாக இது உங்களுக்கு தெரியும், ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு செல்ல முடியாது. குறிப்பாக அத்தியாவசிய சேவைகளை செய்கின்ற சிலர் போய் வரக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. இது முதலாவது கட்டுப்பாடு. இரண்டாவது கட்டுப்பாடு, ஒவ்வொரு நாளும் தினசரி இரவு 8 மணியிலேருந்து அடுத்த நாள் காலை 5 மணியும் இது பொதுமக்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. ஊரடங்கை அமுல்படுத்துவதன் மூலம் திடீரென ஊரடங்கை அவர்கள் மீள திடீரென இயல்புக்கு திரும்பக்கூடாது. அதாவது மீண்டும் இப்போ தொடர்ச்சியான ஊரடங்கு திரும்பவும் கொண்டு வர முடியும். சில சந்தர்ப்பங்களில் அதை அவர்கள் செய்ய வேண்டி வரலாம், தொற்று ஏற்பட்டால் செய்ய வேண்டி வரலாம். ஆகவே அவ்வாறு ஒரு தேவையின் பொருட்டு, அதாவது பொதுமக்கள், அதாவது கொரோனா அபாயம் முற்றாக நீங்கிவிடவில்லை என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லவும், இரவு 8 மணிக்கு முதல் வீடுகளிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாலை 6 மணிக்கு பின்னர் ஒன்று கூடுகின்ற இடங்கள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. 8 மணி என்றது காரணம், 6 மணிக்கு அவருடைய வேலைகளை முடித்தால் 8 மணிக்கு முதல் வீடுகளுக்கு சென்று விட வேண்டும். ஆகவே இரவு நேர ஒன்று கூடல்கள் அனைத்தையும் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது இரவு நேர ஒன்று கூடல்கள் அவர்கள் சில சமயங்களில் தங்களை அறியாமல் மிக அருகில் சென்று தொற்றை பரப்புவதற்கான வழிகள் அல்லது வாய்ப்புகள் அதிகம் என்பதனால் இதனை அமல்படுத்துகின்றார்கள். இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லக்கூடாது என்ற நடைமுறை தொடர்ச்சியாக இருக்கிறது. அது சார்ந்த நடைமுறைகள் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் சென்று வரலாம், அதுவும் குறிப்பிட்ட அனுமதியோடு சென்று வர வேண்டும். இந்த மாகாணங்களுக்கு இடையிலே ஏன் மக்களை நடமாட விட முடியாது? மாகாணங்களுக்கு இடையில் இப்போ நான் குறிப்பிட்டு சொன்னால் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் யாழ் மாவட்டம் தான் இனங்காணப்பட்ட ஒரு மாவட்டம். ஏனைய மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து ஏன் நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது? அங்கு நிறைய வேலைகளுக்கு வந்தவர்கள் இல்லாவற்றால் சொந்த இடத்தை விட்டு வேறு மாவட்டம்
மாவட்டங்களில் இருப்பவர்கள் இன்னும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் மாவட்ட செயலகங்களிலும் தங்களுடைய மாவட்டத்திற்கு அனுப்புமாறு வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே இப்படி மாவட்டம் விட்டு மாவட்டம் மாகாணத்திற்குள்ளே மாறுவதில் ஏதாவது சிக்கல்? உண்மையில் இந்த ஊரடங்கு தளர்த்திய இந்த சந்தர்ப்பங்களில் குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தை இருப்பவர்கள் அனைவரும் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்ப வேண்டும். இதுவுடையமாக என்னால் என்னுடைய கருத்தை நான் உயர் அதிகாரிகளுக்கு கூறியிருக்கின்றேன். ஏனெனில் உளவியல் தாக்கம் மிகவும் கடுமையாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் நான் நிற்கின்றேன், இவர்களே அவர்களது இடங்களுக்கு போக அனுமதிப்பார்கள். அதாவது ஒரு அதாவது தொட்டு இல்லாத ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னும் ஒரு தொட்டு இல்லாத பிரதேசத்துக்கு விரைவாக போகலாம். இருப்பினும் அவர்கள் அங்கே இருக்கின்றவர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஆகவே அந்த வகையில் இந்த ஒரு மாத கால பகுதியில் இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அதாவது இந்த இது ஒரு டிசாஸ்டர் சிட்டுவேஷன். இப்படியான நேரங்களில் ஒருவர் கூடுதலாக அவர் தான் எந்த இடத்தில் தன்னுடைய குடும்பத்தோடு வசிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துக்கு கட்டாயம் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஆகவே நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் நாட்களில் அதை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் நிறைவேற்றுவார்கள். இப்போது பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மீள ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. இது ஆரம்பிக்கப்பட்டால் அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் எப்படி இந்த சுகாதார நடைமுறையை பேணிக்கொள்ள வேண்டும்? அங்கே நான் நினைக்கின்றேன் அரசாங்க உயர் அதிகாரிகள் சரியான ஒரு திட்டமிடலோடு இதை ஆரம்பிக்க வேண்டும். ஏனெனில் இது நான் ஏற்கனவே கூறியது போன்று சில சமயங்கள் 2-3 வருடங்கள் நீடிக்கலாம். அவ்வாறானதொரு சூழலில் பாடசாலை கல்வியும் பல்கலைக்கல்வியும் எவ்வாறு தொடர்வது? நாங்கள் இந்த கோவிட்டுக்கான சவாலை எதிர்கொண்டு மேலே கூறப்பட்ட ஒரு சில பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றி நாங்கள் செல்ல வேண்டும். நான் நினைக்கின்றேன் அதற்கான அறிவிப்புகள் எதிர்வரும் நாட்களில் வெளியாகும். அவ்வாறு வெளிவருகின்ற போது மாணவர்கள் அதையும் பின்பற்றி நாங்கள் இந்த சாதாரண அவர்களுடைய கல்வி முறையை தொடர வேண்டும். ஆனால் நான் நினைக்கின்றேன் நாங்கள் ஏற்கனவே கொண்ட முறையிலிருந்து சில சமயம் அது கொஞ்சம் வித்தியாசமான முறையை நோக்கி நாங்கள் நகர வேண்டியிருக்கும். அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து திட்டமிட வேண்டும். உதாரணமாக பள்ளிக்கூட ஆசிரியர்களாயின் அவர்களும் மாணவர்களை எவ்வாறு நெருக்குதலிலிருந்து காப்பாற்றி கொள்வது, மாணவர்களின் கை கழுவுதல் வசதி, மாணவர்களுக்கு அடிக்கடி ஏதாவது இந்த இருமல் தும்மல் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் எதுவும் வந்து அவர்களை பாடசாலைக்கு அவதானித்தல், அவர்களை சிகிச்சைக்காக அழைத்தல், இவ்வாறு பல திட்டமிடல்களை அந்தந்த பகுதியினர் மேற்கொள்வதன் மூலம் தடுத்து கொள்ள முடியும். இந்த பாடசாலைகள் மீள ஆரம்பிப்பது, பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிப்பதோடு இப்போது நாடு முழுவதிலும் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு விடயம். இதிலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஆறாம் மாதத்திற்கு முன்பு பாராளுமன்றம் மீண்டும் கூட்டப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சில கட்சிகள் அதை நிராகரித்தாலும் தொடர்ச்சியாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுப்போமாக இருந்தால் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அதனை எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும்? இது ஒரு ஜனநாயக முறை என்பதனால் இந்த தேர்தல் வருகின்ற போது நானும் ஒரு வாக்காளர் என்பதனாலும் இதை அரசாங்கம் அமல்படுத்துகின்ற போது பொதுமக்கள் அவர்கள் தாங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்குகளை அளிக்க வேண்டும். அதை அவர்கள் இந்த வாக்களிப்பு தினத்துக்கும் அறிவிக்கப்படுகின்ற தினத்துக்குமான அந்த நாட்களில் குறிப்பாக பலர் தங்களுக்கு வாக்கு போடுபடி தேர்தல் பிரச்சாரங்களை அவர்கள் இந்த கோவிட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் பொதுமக்களுக்கு தங்களை பற்றி எடுத்து கூற வேண்டும் என்பதே என்னுடைய அறிவுரை. இந்த யாழ்ப்பாணம் பொது நவைத்திய சாலையிலே
அந்த COVID-19 இந்த வைரஸினுடைய தாக்குதலுக்கு பிறகு வெளிநோயாளர்கள் பிரிவு அல்லாவிட்டால் இந்த தொடர்ச்சியாக மருத்துவ சேவைக்காக வருபவர்கள் வயோதிபர்கள் இருதய நோயாக இருக்கலாம் ஏனைய நோய்களிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய தொடர்ச்சியான அந்த கிளினிக் என்பது எப்படி நடைமுறையில் இருக்கப் போகிறது தொடர்ந்து இந்த ஊரடங்கு சட்டம் அமுல் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவர்கள் அதை நடைமுறைப்படுத்த முடியுமா இன்னும் ஒன்று அதோடு இணைந்த ஒரு கேள்வி சமூகத்தில் இருக்கின்ற எல்லோருடமும் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த குழந்தைகளுக்கான தடுப்பூசி பிறந்த 2 மாதங்கள் ஆன குழந்தைகளுக்கான தடுப்பூசி இன்னும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு தாய்மாருக்கான ஒரு ஏக்கம் இருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாக ஏதாவது தகவல் இருக்கிறதா நம் சுகாதார அமைச்சு நேற்று தடுப்பூசி வழங்குவதை ஆரம்பிக்கும்படி நேற்று புதிய சுட்டு நிருபத்தை அனுப்பியிருக்கின்றது ஆகவே நாளை தொடக்கம் அவர்கள் இந்த 1 மாதம் வரையான காலப்பகுதியில் போடாதவர்களும் புதிதாக போட வேண்டியவர்களையும் ஒன்றாக இணைத்து கோவிட் தொற்று வராத வகையில் அதாவது இடவழியை பேணி மிக விரைவாக அந்த சேவைகளை பூர்த்தி செய்யும்படி கூறியிருக்கின்றார்கள் இது 1 மாத காலம் தாமதமாகி இருக்கின்றபடியினால் பொதுமக்கள் பதட்டமடைய தேவையில்லை ஆகவே இந்த வேக்சின் அல்லது இந்த இதை போட்டுக்கொள்ள முடியும் இரண்டாவதாக கிரமமாக வைத்தியசாலையில் மருந்து பெற வந்தவர்கள் வெளிநோயாளர் பிரிவுகளிலே வந்தவர்கள் எல்லோருக்கும் மாதாந்த மருந்துகளை பெறுவதற்கு சில நடைமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் சில ஆயத்தங்களை சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற நாங்கள் பின்பற்ற நீங்கள் அந்த ஒரு வைத்தியசாலைகளில் பிரதேச வைத்தியசாலைகளுக்கு தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தி அந்தந்த பிரதேசங்களில் நீங்கள் அந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நடைமுறையை ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தீர்கள் அந்த நடைமுறை எந்த அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறது அதில் நாங்கள் 3000 பேருக்கு மேல் மருந்துகளை விநியோகித்திருக்கின்றோம் அது தவிர இங்கே வந்தவர்களுக்கும் மருந்துகளை நாங்கள் அதிலும் கூடுதலானவர்களுக்கு மருந்துகளை வழங்கியிருக்கின்றோம் நாளை தொடக்கம் சாதாரணமாக இந்த ஊரடங்கு இல்லாதனால் பெருமளவானோர் வருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் அவற்றை அவர்கள் வந்து நெருக்கம் இல்லாமல் வந்து மருந்தை பெற்று செல்வதற்காக நாங்கள் இந்த கிளினிக் ஆரம்பிக்கின்ற நேரங்களை விரைவாகவே பெற்று விரைவாக மருந்துகளை பெற்று செல்லக்கூடிய வழிவகைகளை நாங்களும் மேற்கொண்டிருக்கின்றோம் இனிவரும் காலங்களில் அவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இங்கு ஒரு நடைமுறை இருக்கின்றது உதாரணமாக காலை 8 மணிக்கு கிளினிக் தொடங்கி 1 மணி வரைக்கும் கிளினிக் நடைபெறுமாயின் முழு பேரும் அவர்கள் அநேகமானவர்கள் 5 மணிக்கு வர தொடங்குவார்கள் 8 மணிக்கு இடையில் முழு பேரும் வந்துடுவார்கள் அவர்கள் வந்து அவர்கள் அந்த முன்பு யார் முந்தி மருத்துவம் பெறுவது என்ற போட்டிக்காக போட்டிக்காக இப்போது அவர்களுக்கு நாங்கள் டைம் ஸ்லாட் அதாவது 2 மணிக்கு ஒரு குரூப்பை கொண்டு வருவதற்கான நடைமுறை எதிர்வரும் காலத்தில் பின்பற்ற இருக்கின்றோம் வைத்தியசாலையில் இயங்குகின்ற சில கிளினிக்கை அண்மையில் உள்ள வேறு இடங்களுக்கு மாற்ற இருக்கின்றோம் வைத்தியசாலைக்கு வெளியையும் கொண்டே செய்ய இருக்கின்றோம் ஆகவே இது வழங்குகின்றவர்கள் எங்களால் சில நடைமுறைகளை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் சேவை பெற வருகின்றோம் மிக அவதாரமாக இவற்றை செவிமடுத்து அவர்கள் இங்கு பலர் ஒன்று கூடுவதனால் தொற்று அபாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே அவற்றுக்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் இந்த காலங்களில் மிக முக்கியமான இன்னும் ஒன்றை அவர்கள் பின்பற்ற வேண்டும் சுவதகியாக இருப்பது சுவதகியாக இருப்பது நல்ல உணவு நல்ல நித்திரை மனதளவில் அல்லாது உள சுகாதாரம் மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும் சில தொற்று நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அடிக்கடி கையை கழுவ கூறியிருக்கிறார்கள் முகத்திலே கையை வைக்க வேண்டாம் என கூறியிருக்கிறார்கள் சொல்லப்படுகின்ற சுகாதார நடைமுறைகள் இப்போது நடைமுறை குறிப்பாக இந்த இருமல் தடிமல் உள்ளவர்கள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் அவர்கள் சூழலிலே செல்லக்கூடாது இவற்றை பின்பற்றுவதன் மூலம் தங்களை சுவதகியாக இந்த காலங்களில் வைத்திருக்க வேண்டும் மிக முக்கியமானது ஒரு நடைமுறை ஏனெனில் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்படாது என்று 100% உறுதிப்படுத்திவிட முடியாது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவருக்கு வந்து மாறினால் தனக்கு வராதென்று அவர் நம்பிக்கை கொள்ள முடியும் ஆகவே ஒவ்வொரு பொதுமகனும் எதிர்காலத்தில் பல மாதங்கள் நீடிக்கின்றபடியினால் சுவதகியாக இருந்து தான் தன்னால் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற மனநிலையில் இருக்க வேண்டும் இங்கே எல்லோருக்கும் தொற்று ஏற்பட போவதில்லை என்பது உறுதி
ஆனால் நாங்கள் எல்லோரையும் ஒரு மனநிலையில் வைத்திருக்க வேண்டும். கொரோனாவுக்கான எதிர்ப்பை பூரணமாக கொண்டிருக்க வேண்டிய மனநிலையில் இருக்க வேண்டும். நோயாளர் காவு வண்டி சேவை பொது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? திடீரென ஒருவர் இந்த கொரோனா COVID-19 காலத்திலே வந்து ஒரு நெஞ்சு வேலை ஏற்பட்டாலோ இல்லாவிட்டில் ஏனைய ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டாலோ அவர்கள் உடனடியாக இந்த நோயாளர் காவு வண்டி சேவையினை பெற்றுக்கொண்டு வைத்தியசாலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிறைய மக்கள் வந்து இந்த கொரோனா காலப்பகுதியில் வைத்தியசாலைக்கு வருவதற்கே சில அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அதற்கு பொறுப்பாக பிரதேச சுகாதார பரிசோதகர்கள் அந்த விடயத்தை கண்காணித்து அதற்கு பிறகுதான் வைத்தியசாலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று சில இடங்களில் நடைமுறை இருப்பதாக சொல்கிறார்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அண்மையிலே அராலி மேற்கு பகுதியில் இடம்பெற்றிருந்த ஒரு சிறுநீரக மாற்று சிகிச்சை பெற்ற ஒரு நோயாளி 30 வயது இளைஞன் ஒருவர் அந்த நோயாளர் காவு வண்டி வசதி இல்லாதபடி இல்லாவிட்டால் அந்த சுகாதார அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சுகாதார பரிசோதகர் சரியாக அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆகவே இதை நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்படி பல நோயாளிகள் உடனடியாக இந்த நோயாளர் காவு வண்டி சேவையை பெற்று வருவதற்காக பின்னடிக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய குறிப்பாக இப்போது ஒரு செய்தி, ஒரு மாதத்துக்கு பிறகு ஊரடங்கு சட்டம் நீக்கப்படுவதனால் பொதுமக்கள் தங்களுக்குரிய மிக முக்கியமான சேவையை இந்த தடையுமின்றி அந்தந்த பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டும். ஆகவே அவர்கள் உண்மையான வருத்தம் கொண்டிருப்பின் அவர்கள் வைத்தியசாலையை நாட வேண்டும். இதில் பொது மக்கள் ஆம்புலன்ஸ் வண்டியின் சேவையை பெற்றுக்கொள்வதிலும் அவர்கள் தயங்கக்கூடாது. குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே கருத்தேன்படி எமது சூழலில் தொற்று இல்லை என்பதை ஓரளவு நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு மிக முக்கியமானது ஒவ்வொருவருடைய சுகாதாரம். கொரோனாவுக்கு பயந்து மிக முக்கியமான ஒரு வியாதியில் ஒருவர் தன்னை நோயாளியாக்கவோ தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. ஆகவே அவர்கள் கோவிட் ப்ரிவென்ஷன் அதையும் தடுத்து கொண்டு சர்வீஸுக்கு அவர்கள் கட்டாயம் வர வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்கு உங்களுக்கு மீண்டும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு நாளைய தினம் அமல்படுத்தப்பட இருக்கின்ற இந்த ஊரடங்கு சட்டத்தினுடைய தளர்வு, அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஊரடங்கு சட்டத்தினுடைய தளர்வு நேரத்தில் மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியிலே வருவார்கள். தேவையானவர்கள் வீதிகளிலே தேவையில்லாமல் நடைமாட தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்துக்களும் வடமாகாண சுகாதார திணைக்களத்தினால் அறிவித்தல் மூலமாக முன்வைக்கப்படுகிறது. ஆகவே மக்களுக்கு நீங்கள் இந்த விடயத்தில் கூறுகின்ற ஆலோசனை என்ன? அது ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை. வடமாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் கூறியது போன்று ஒரு தேவையற்ற விடயத்திற்காக அவர்கள் வெளியில் வர தேவையில்லை. குடும்பத்தில் உள்ள ஒருவர் பொருட்களை வாங்குவ அல்லது சேவையை பெற்றுக்கொள்வாராயின் அவர் மாத்திரம் வந்து செல்வது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட போது எப்படி நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறையை பின்பற்றினால் மிக நன்றாக இருக்கும். ஏனெனில் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் அல்லது சினிமா தியேட்டர்கள் அல்லது இவன் பல்கலைக்கழகங்கள் கூட ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு கூடுவதை தவிர்ப்பதற்காக ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு நான் நினைக்கின்றேன். இது நாளை ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டாலும் வீதிகளிலும் பொது இடங்களிலும் மிக குறைவானவர்களே இருப்பார்கள் என எதிர்பார்க்கின்றேன். நாங்கள் இதோடு இந்த சிறப்பு நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நாளைய தினம் இலங்கையினுடைய பல மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் காலை 5 மணி தொடக்கம் 8 மணி வரை தளர்த்தப்படுகிறது. மீண்டும் 8 மணியிலிருந்து மறுநாள் காலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும். ஆகவே இதனுடைய மறு அறிவித்தல் தொடர்ச்சியாக எப்படி இருக்கப் போகிறது என்பதை எங்களுடைய மக்கள் நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு செயற்பாட்டிலுமே சுகாதார திணைக்களம், சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள், அதே போல் பாதுகாப்பு தரப்பினர் இது தொடர்பான விடயங்களை அமல்படுத்துவார்கள். ஆகவே மீண்டும் எங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக வலியுறுத்துகின்ற விடயம், சமூக இடைவெளியை பேணிக்கொள்ள ஒருவருக்கொருவர் குறைந்தது 3 அடி இடைவெளியாவது பேணிக்கொள்ளுங்கள். கைகளை நன்கு கழுவிக்கொள்ளுங்கள். தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடமாடுவதை தவிருங்கள். ஆகவே இந்த கொரோனா வைரஸினுடைய கட்டுப்பாடு என்பது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது என்று கூறிவிட முடியாது. தொடர்ச்சியாக உலக சுகாதார ஸ்தாபனம் கூட இது தொடர்பான மருந்துகளையோ அது சார்ந்த நடைமுறைகளையோ தொடர்ந்து பரிசீலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதுவரையிலே அது முடிகின்ற விடயமாக இருக்கவில்லை. ஆகவே தொடர்ந்தும் இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே இன்று இந்த
சிறப்பு நேர்காணலில் எங்களோடு இணைந்து கொண்ட யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்திய கலாநிதி திரு டி சத்யமூர்த்தி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி டாக்டர். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.